ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் 360 தமிழ். சில பேருக்கு என்னதான் சோப்பு போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை வந்து கழுவுனாலோ ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லாமல் ரொம்பவே டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை அதுக்கப்புறமா என்ன க்ரீம் போட்டாலும் சரி ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது, முகத்தில் அந்த கரும்புள்ளிகள் அந்த மாதிரி தழும்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த ஃபேஸ் பேக், அதாவது இன்றைக்கி நான் வந்து ரெண்டு விதமான ஃபேஸ் பேக் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு ஃபேஸ் பேக்கில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே அவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிரைட்டாக லுக்காக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேஸ் நல்லா பிரைட்டாக லுக்காக இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் நான் செம்பருத்தி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். செம்பருத்தி பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நிழல்லே உலர்த்திட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கும். இல்லை வந்து நைஸான பவுடராக வேணும் அப்படின்னா நீங்கள் சல்லடியை வச்சு சளிச்சிட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைனா கடலை மாவு, சில பேருக்கு கடலை மாவு ஒத்துக்காது, அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பாசி பருப்பு இருக்குல்ல பச்சைப்பயிறு மாவு அது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அரிசி மாவும் பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டாக காட்டும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கத்தை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து ரோஸ் வாட்டருக்கு இருக்குது. முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகளையும் நீக்கும். வேறு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. இது வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் மட்டும் அப்படியே விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் விட்டுடுங்க. நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் வாரத்தில் 2 முறை இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம், சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். செம்பருத்தி பூ இருக்குல்ல, செம்பருத்தி பூ அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை வந்து ரொம்ப எளிதாக நீக்கிட்டு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி தோல் சுருக்கம் இதை எல்லாத்தையுமே நீக்கிடும். அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து அந்த செம்பருத்தி பூ வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராக ஷூட் ஆகும். இது இப்போ இன்கேஸ் ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு செம்பருத்தி பூ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே அலோவேரா ஜெல், நம்ம ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் இருக்குல்ல அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட அது இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். கூடவே ரோஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. அடுத்தது விட்டமின் இ கேப்சூல், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைனா வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஒரு ஸ்ட்ரிப் வந்து 40 ரூபா 45 ரூபா வரும். அதுலேருந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து கெமிக்கல் கிடையாது, ரொம்ப நேச்சுரலான ஒன்று தான் இது. விட்டமின் இ ஆயில் என்ன பண்ணணும்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கத்தை நீக்கிட்டு க்ளோவாகும். இன்ஸ்டண்ட்டாகவே முகத்தை வந்து நல்லா க்ளோவாக்கக்கூடிய தன்மை வந்து விட்டமின் இக்கு உண்டு. அடுத்துதான் கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தயிர் ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதற்கு பதிலாக காய்ச்சாத பால் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா அந்த தயிரும் பாலையும் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கங்க, ரெண்டுமே சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. 2-3 நிமிஷம் மட்டும் மைல்டான மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபேஸ் பேக்கில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்கும். எப்பவுமே ஃபேஸ் பேக்குன்றது முகத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, கழுத்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு சன்டைன் எங்கே வரும், கை கால் முட்டி பகுதிகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும்ல, அங்கே கூட இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பயன்படுத்திருக்க எல்லா பொருட்களுமே நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து அந்த டெட் செல்ஸை வந்து நீக்கிட்டு அந்த கருமிகளையும் ரொம்ப ஈஸியாக வந்து விரட்டி அடிக்கும். ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குங்க ரெண்டு ஃபேஸ் பேக்குமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து முகத்தை நல்லா பிரைட்டாக ஆக்கும். எப்பேற்பட்ட கருமையான சருமம் இருக்கிறவங்களும் செம்பருத்தி பூ பவுடரை வந்து ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து ஸ்கின்னு வந்து நல்ல க்ளோவாக ஒயிட்டாக மாற்றிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து செம்பருத்தி பூ பவுடர் கொடுக்கும். பொதுவாக நம்ம செம்பருத்தி பவுடர் அப்படின்னாலே தலைமுடியை வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும், தலைமுடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, முகம் நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கும் செம்பருத்தி பூ பவுடரை வந்து பயன்படுத்திக்கலாம். சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற
பயனுள்ள குறிப்புகளுக்கு. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.